Good morning students. Today we are going to revise the lesson unit 4 cell biology. This lesson becomes the examination portion for half-yearly examination. Okay, now we can revise the evaluation portion of this lesson. Okay, first of all we see choose the correct answer. First question, the basis unit of life is a cell. So cell is one of the basic unit of all living organisms. Okay, and then second question, I am the outermost layer of an animal cell. Who am I? So animal cell உடைய outermost layer எதுன்னு கேட்டிங்கன்னா cell membrane. So C answer, cell membrane. ஆனால் cell wallங்கிறது plants உடைய outermost layer. Okay, next. Which part of the cell is called the brain of the cell? இதுக்கு nucleus. D answer, nucleus. So brain of the cell யாருனா nucleus, because nucleus can be controlled all the cellular organelles activities. So this is called brain of the cell. Okay, next. Dash helps in cell division. Centriole. C answer, centriole. இந்த cell divisionக்கு முக்கியமான ஒரு involve ஆகக்கூடிய ஒரு முக்கியமான cell organelles எது கேட்டீங்கன்னா centriole. Centrioles are only located in animal cells. Okay, next. Fifth question, suitable term for the various components of cell is cell organelles. ஓகே, டி ஆன்சர், செல் ஆர்கனல்ஸ். அப்போ செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல் மெட்டீரியல்ஸ் பேர் செல் ஆர்கனல்ஸ். ஓகே ஓகே, அடுத்தது ஃபில் இன் த பிளாங்க்ஸு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் ப்ரெசன்ட் இன் த செல் இஸ் கால்டு சைட்டோபிளாசம். ஓகேவா? ஸோ ஜெல்லி லைக் இருக்கக்கூடிய, ஜெல்லி மாதிரி குழப்பாக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மீடியம், திஸ் இஸ் கால்டு சைட்டோபிளாசம். ஓகே, செகண்ட் கொஸ்டின், ஐ கன்வெர்ட் த சன்ஸ் எனர்ஜி இன் டு ஃபுட் ஃபார் த பிளான்ட். ஹூ ஏன் ஐ? இது பிளான் செல்லில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த க்ரீன் பிக்மெண்ட், தட் இஸ் கால்டு குளோரோபிளாஸ்ட். ஸோ குளோரோபிளாஸ்ட் தான் க்ரீன் பிக்மெண்ட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பிளான் செல்ஸில் மட்டுமே தான் இருக்கும். ஸோ அந்த பிளான் செல்ஸில் இருக்கக்கூடிய இந்த குளோரோபிளாஸ்ட் ஆனது டைரெக்ட்லி இன்வால்வ் இந்த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் டு மேக் ஸ்டார்ச் ஃபுட் மெட்டீரியல்ஸ். ஓகே, அதுக்கு ஆன்சர் குளோரோபிளாஸ்ட். அண்ட் தென் செகண்ட், தேர்ட், மெச்சூர் ரெட் பிளட் செல் டு நாட் கண்டெயின் ஏ நியூக்ளியஸ். ஸோ இந்த மெச்சூர் ரெட் பிளட் செல்ஸில் என்ன கிடையாதுன்னா நியூக்ளியஸ் கிடையாது. ஸோ ஃபுல்லி கண்டெயின் த ஹீமோக்ளோபின் பிக்மெண்ட்ஸ். ஸோ ஆர்பிசி லுக் லைக் எ க்ரீன், வெரி டார்க் க்ரீன் கலர். ஓகே, ஃபோர்த்து, ஸோ யூனிசெல்லார் ஆர்கானிசம்ஸ் கேன் ஒன்லி பி சீன் அண்டர் ஏ மைக்ரோஸ்கோப். ஸோ நம்மளோட வெறும் கண்களால் பார்க்க முடியாது, டு நாட் சீன் இன் ஆக்டை. ஸோ ஒன்லி அப்சார்பி அண்டர் ஏ மைக்ரோஸ்கோப். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் கொஸ்டின், சைட்டோபிளாசம் ப்ளஸ் நியூக்ளியோபிளாசம் இஸ் ஈக்குவல் டு ப்ரோட்டோபிளாசம். ஓகே, சைட்டோபிளாசம் ப்ளஸ் நியூக்ளியோபிளாசம் ஆர் காமன்லி கால்டு ப்ரோட்டோபிளாசம். அப்போ ப்ரோட்டோபிளாசம் சொன்னோம்னா இது கரெக்டாக சொல்லலாம். ஸோ ப்ரோட்டோபிளாசம் தான் ஃபஸ்ட்டு தோன்றிய முதல் செல்லுலார் ஆர்கனல்ஸு. ஸோ இது செல்லுக்கு பிட்வீனில் இருக்கிறதுனால அது சைட்டோபிளாசம். அப்போது சைட்டோபிளாசமும் நியூக்ளியோபிளாசமும், அதுவும் நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் லக்ஸன் சப்ஸ்டன்ஸையும் சேர்த்து காமன் சொல்லும்போது ப்ரோட்டோபிளாசம். ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸு. ஃபஸ்ட் கொஸ்டின், அனிமல் செல்ஸ் ஹாவ் ஏ செல் வால். இட் இஸ் ஏ ஃபால்ஸ் ஆன்சர். ஏன்னா அனிமல் செல்ஸில் செல் வால் கிடையாது, ஒன்லி பிளான்ட் செல்ஸ் ஆர் ஹேவிங் செல் வால். ஓகே, நெக்ஸ்ட்டு, சால்மோனலா இஸ் ஏ யூனிசெல்லார் பேக்டீரியா. இஸ் ஏ ட்ரூ ஆன்சர். சால்மோனலாங்கிறது ஒரு யூனிசெல்லார் பேக்டீரியா. ஓகே, தேர்டு, செல் மெம்பரேன் இஸ் ஃபுல்லி பெர்மியபிள். இட் இஸ் ஏ ட்ரூ ஆன்சர். ஏன்னா அது தேவையானவற்றை உள்ளே அனுப்பிக்கிட்டு தேவையில்லாததை வெளியே அனுப்புகின்ற செலக்டிவ் பெர்மியபிள் மெம்பரேன், தேர்வு கடத்தும் செவன்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் அ ட்ரூ ஆன்சர். ஓகே, ஃபோர்த்து, ஒன்லி பிளான்ட் செல்ஸ் ஹாவ் குளோரோபிளாஸ்ட். இட் இஸ் அ ட்ரூ ஆன்சர். ஏன்னா குளோரோபிளாஸ்ட் ஆனது பிளான்ட் செல்ஸில் மட்டும்தான் இருக்கும், ஐ டு நாட் ப்ரெசன்ட் இன் அனிமல் செல்ஸ். ஓகே, ஹியூமன் ஸ்டொமக் இஸ் ஏன் ஆர்கன். ஸோ ஸ்டொமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பார்ட்டு ஆர்கன். ஓகே, அதுவும் ஆர்கன் தான் சொல்லலாம். ஸோ ஸ்டொமக் வந்து, ஸ்டொமக் இஸ் ஒன் ஆஃப் த ஆர்கன். இட் இஸ் அ ட்ரூ ஆன்சர். ஓகே, ரைபோசோம்ஸ் ஆர் ஸ்மால் கிரானல் ஆர்கனல்ஸ் வித் ஏ மெம்பரேன். ஸோ ரைபோசோம்ஸ் ஆர் ஸ்மால் ஆர்கனல்ஸ் வித் ஏ மெம்பரேன். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் ஆர்கனல்ஸ் தான், இது மெம்பரேன் உள்ளே வெளியே போகிற வந்து சவ்வினை பெற்றிருக்கும். இட் இஸ் ஏ ட்ரூ ஆன்சர். இது துகள்கள் மாதிரி இருக்கும், இட் இஸ் கிரானுலர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ், தே ஆர் ப்ரெசன்ட் இன் த சர்ஃபேஸ் ஆஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஆர் ப்ரெசன்ட் இன் ஃப்ரீலி இன் த சைட்டோபிளாஸ்மிக் சைட்டோபிளாஸ்மிக் இருக்கும். ஓகே, இட் இஸ் ஏ ரைபோசோம்ஸ் ஆர் ஸ்மால் ஆர்கனல்ஸ் வித் ஏ மெம்பரேன். இட் இஸ் ஏ ட்ரூ ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு, மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ ஃபஸ்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டிங் சேனல். இதுக்கு எண்டோபிளாஸ்மிக் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு டிரான்ஸ்போர்ட்டிங் சேனலுக்கு எண்டோபிளாஸ்மிக் எடுக்கலாம். ஏன்னா தேவையான
பொருட்களை வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒரு செல்ஸ்லேருந்து மற்ற செல்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணுறதுக்கான முக்கியமான ஒரு ப்ராடக்ட் யாரானா எண்டோப்ளாஸ்மிக் குளாந்து தான். ஓகே, நெக்ஸ்ட்டு சூசைடல் பேக், இதுக்கு லைசோசோம்ஸ். கண்ட்ரோல் ரூம், நியூக்ளியஸ். பவர் ஹவுஸ், மைட்டோகாண்ட்ரியா. ஃபுட் ப்ரொடியூசர், குளோரோபிளாஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு அனதர் டைப்பு அனாலஜி. ஸோ பேக்டீரியா இஸ் ஒன் ஆஃப் த மைக்ரோ ஆர்கானிசம். மேங்கோ ட்ரீ இட் இஸ் ஒன் ஆஃப் த ஆர்கேன் லிவிங் ஆர்கானிசம். ஓகே, இது ஒரு பிளான்ட், ஒரு லார்ஜஸ்ட் பிளான்ட், மல்டி செல்லார் ஆர்கானிசம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு அடிப்போஸ் வந்து டிஷ்யூ. ஐ இஸ் ஒன் ஆஃப் த ஆர்கன். ஓகே, ஐங்கிறது ஒன்று ஆர்கன், உறுப்புகள். ஓகே, செல் வால் பிளான்ட் செல்ஸில் இருக்குது. சென்ட்ரியோல் அனிமல் செல்ஸில் இருக்குது. இதுக்கு ஆன்சர் அனிமல் செல். ஓகே, நெக்ஸ்ட்டு குளோரோபிளாஸ்ட் ஃபோட்டோசிந்தசிஸ், மைட்டோகாண்ட்ரியா எனர்ஜி ப்ரொடியூசர். ஓகே, அப்போது அனாலஜியில் ஃபஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் மல்டி செல்லார் ஆர்கானிசம் ஆர் பிளான்ட், லார்ஜஸ்ட் பிளான்ட்டு. அடி செகண்டுக்கு ஐக்கு ஆர்கன். தேர்டு க்வெஸ்சனில் சென்ட்ரியோலுக்கு அனிமல் செல். ஃபோர்த் க்வெஸ்சனுக்கு மைட்டோகாண்ட்ரியாவுக்கு ஃபுட் ப்ரொடியூசர், சாரி எனர்ஜி ப்ரொடியூசர். ஓகே, நெக்ஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் ஃப்ரம் த ஃபாலோயிங் அசஸ்மெண்ட் ரீசனில். ஃபஸ்ட் க்வெஸ்சனு டிஷ்யூ இஸ் எ குரூப் ஆஃப் டிஸ்சிமிலர் செல்ஸ். டிஸ்சிமிலர் செல் கிடையாது, சிமிலர் செல் தான். அண்ட் தென் மசில் இஸ் எ மேடப் ஆஃப் மசில் செல்ஸ். இதில் ஏ அசஸ்மெண்ட் ஏ வந்து ஃபால்ஸு, ஆர் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. அப்போது டி ஆன்சர், ஏ இஸ் ஃபால்ஸ் பட் ஆர் இஸ் ட்ரூ. டி ஆன்சர் ஃபஸ்ட் க்வெஸ்சனுக்கு டி ஆன்சர். ஓகே, செகண்ட் க்வெஸ்சன் அசஸ்மெண்ட் ஏ. மெஜாரிட்டி ஆஃப் செல்ஸ் கேனாட் பி சீன் டைரக்ட்லி வித் நேக்டு ஐ பிகாஸ் செல்ஸ் ஆர் மைக்ரோஸ்கோபிக். மெஜாரிட்டி ஆஃப் செல்ஸ், எல்லா விதமான செல்களும் வெறும் கண்களால் பார்க்க முடியாது. கேனாட் பி சீன் டைரக்ட்லி வித் நேக்டு ஐ பிகாஸ் செல்ஸ் ஆர் மைக்ரோஸ்கோபிக். ஸோ போத் ஏ அண்டு ஆர் ட்ரூ. இதுக்கு ஏ ஆன்சர். ஓகே, ஓகேவே. அப்போ எல்லா செல்ஸையும் பொதுவாக செல்ஸில் நம்மளால் வெறும் கண்களால் பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப்பில் மட்டும்தான் பார்க்க முடியும். பிகாஸ் இட் இஸ் எ வெரி மைன்யூட் இன் நேச்சர், இட்ஸ் அ மைக்ரோஸ்கோபிக் அண்ட் மைக்ரோஸ்கோபிக் நேச்சர். ஓகே, அதுக்கு போத் ஏ அண்டு ஆர் ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட்டு வெரி ஷார்ட் ஆன்சர். வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செல் வால் இன் பிளான் செல்? த செல் வால் கேன் பி ப்ரொடெக்ட் த இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆஃப் பிளான் செல்ஸ் அண்ட் ஆல்சோ கிவ் ஏ ரிஜிடிட்டி டு த பிளான்ட் பிளான் செல். ஸோ ஒரு அண்ட் தென் கிவன் த ஒரு பர்டிகுலர் ஷேப் டு த பிளான் செல்ஸ். ஸோ இதுதான் அதனுடைய ஆன்சர். ஷேஃபு, ஒரு ப்ரொடெக்ஷனு அண்ட் தென் ரிஜிடிட்டி, உறுதித்தன்மை, இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா இந்த பிளாஸ் செல் வால் தான். ஓகே, விச் ஆர்கனல் யூசஸ் எனர்ஜி ஃப்ரம் சன்லைட் டு மேக் ஸ்டார்ச்? இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் செல்லார் ஆர்கனல்ஸு குளோரோபிளாஸ்ட். ஸோ குளோரோபிளாஸ்ட் தான் சன்லைட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக ஸ்டார்ச்சை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது யாருன்னா குளோரோபிளாஸ்ட். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட்டு வாட் ஆர் த மெயின் திங்ஸ் இன் ஏ நியூக்ளியஸ்? ஸோ நியூக்ளியஸ் கேன் பி கண்ட்ரோல்டு ஆல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த செல். ஸோ திஸ் இஸ் கால்டு கண்ட்ரோல் சென்டர் ஆஃப் த செல் அப்படின் சொல்லலாம். ஓகே, அண்ட் தென் தே ஆர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ஹெரிடிட்டி கேரக்டர்ஸ் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு அனதர் ஜெனரேஷன் அப்படின் சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வாட் டஸ் செல் மெம்பரேன் டூ? ஸோ செல் மெம்பரேன் கேன் பி கண்ட்ரோல்ட் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேட் ஆஃப் வாண்டட் அன்வான்ட் சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் இன் அண்டு அவுட். ஓகே, அண்ட் ஆல்சோ ப்ரொடெக்ட் த செல்லார் ஆர்கன்ஸ் ஆல்சோ. ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்தது ஒய் லைசோசோம்ஸ் ஆர் நோன் ஆஸ் அ ஸ்கேவெஞ்சர்ஸ் ஆஃப் த செல்? ஸோ லைசோசோம்ஸ் கேன் பி கண்ட்ரோல்டு த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் டு நாட் அன்லோடு த செல்ஸ் இன்டர்னல் ஆர்கன்ஸ் அண்ட் தென் இட் இஸ் டெஸ்ட்ராய்ட் அன்வான்ட் மெட்டீரியல்ஸ் ஆல்சோ. ஸோ இட் இஸ் கால்டு ஸ்கேவெஞ்சர்ஸ். ஓகே, டீச்சர் செட் எ வைரஸ் இஸ் ஏ நாட் ஏ ஆர்கானிசம். டி யூ அக்ரி வித் திஸ் ஸ்டேட்மெண்ட் ஆர் நாட் எக்ஸ்பிளைன் ஒய்? ஓகே, இட் இஸ் அ ட்ரூ பிகாஸ் இட் இஸ் நாட் ஏ ஆர்கானிசம், இட் இஸ் ஒன் ஆஃப் த மைக்ரோ ஆர்கானிசம். ஓகே, நாட் ஏ ஆர்கானிசம், இட் இஸ் அ மைக்ரோ ஆர்கானிசம். ஏன்னா கேட்டிங்கன்னா இதுக்கு உயிருள்ள மற்றும் உயிரற்ற இரண்டு விதமான லிவிங் ஆர் நான் லிவிங் திங்ஸ், ரெண்டு விதமான கேரக்டர்ஸும் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கானிசம், இட்ஸ் நாட் ஏ லிவிங் ஆர், இது வந்து உயிருள்ள உயிரற்ற ரெண்டு விதமாகவே இருக்கும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க அப்படி. ஓகே, அடுத்தது கிவ் ஏ ஷார்ட் ஆன்சர். ஒய் த செல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ்? ஸோ இதுக்குண்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே நாம் டெஸ்ட் நடத்தும் பொழுது நிறைய பேசியிருப்போம். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் புக்ஸில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ நான் படிங்க. ஓகே, ஸோ ஃபைவ் மார்க்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு, கிவ் லாங் ஆன்சரு, ஸோ இது எல்லாமே புக்கில் மார்க் பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் ரிவிஷன் பண்ணுங்கள்.
ஓகே, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. அடுத்த கிளாஸில் நம்ம நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம்.